கோவை ஜென்னிஸ் கிளப் ஹோட்டலில் திருநங்கை கல்கி சுப்பிரமணியத்தின் சகோதரி அமைப்பு சார்பில் ஐம்பது திருநங்கைகளின் ஓவிய கண்காட்சி நேற்று துவங்கியது கோவை மாவட்டம் பொள்ளாச்சியைச் சேர்ந்த கல்கி சகோதரி என்ற தொண்டு நிறுவனம் நடத்தி கொண்டிருக்கிறார் ஓவியர் கவிஞர் நடிகை சிறந்த பேச்சாளர் என்ற பன்முகம் கொண்ட இவர் தனது ஓவியங்களை விற்று திருநங்கைகளின் கல்விக்கு உதவி புரிந்து வருகிறார் கல்கி உட்பட ஐம்பதுக்கும் மேற்பட்ட திருநங்கைகளின் ஓவிய கண்காட்சி கோவை ஜென்னிஸ் கிளப் ஹோட்டலில் நேற்று துவங்கியது கண்காட்சியினை பார்க் கல்விக்குழும முதன்மை அதிகாரி அனுஷா திறந்து வைத்து அரங்கினை பார்வையிட்டார் நிகழ்ச்சியில் பிளாக் தண்டர் நிர்வாக இயக்குனர் வின்சென்ட் அடைக்கலராஜ் டாக்டர் சித்ரா மனோகர் உட்பட பலர் கலந்து கொண்டனர் ஐம்பதுக்கும் மேற்பட்ட படைப்புகள் காட்சிக்கு வைக்கப்பட்டிருந்தது பத்தாயிரம் பேருக்கு பயிற்சி ஓவிய கண்காட்சி குறித்து கல்கி சுப்பிரமணியம் கூறியதாவது பத்தாயிரம் திருநங்கைகளுக்கு ஓவியம் கற்றுக் கொடுக்கும் பெரும் பணியை துவக்கியுள்ளோம் சகோதரி தொண்டு நிறுவனம் மூலமாக கோவை சென்னை காஞ்சிபுரம் கொச்சி திருவனந்தபுரம் என்று பல ஊர்களுக்கு சென்று அங்குள்ள திருநங்கைகளுக்கு ஓவிய பயிற்சி பட்டறைகள் நடத்தி வருகிறோம் அவர்களுடைய படைப்புகளை கண்காட்சிகளில் வைத்தும் இணைய மூலமாக விற்பனை செய்வது மட்டுமல்லாமல் திறமை கொண்டவர்களை பயிற்சி பள்ளிகளில் சேர்த்து ஊக்குவித்து ஓவிய கலைஞர்களாக உருவாக்குவது சகோதரி நிறுவனத்தின் நோக்கம் என்றார் இதய திருநர் என்ற பெயரில் இந்த ஓவிய கண்காட்சி ஜெனிஸ் கிளப் ஹோட்டலில் உள்ள ஹார்ட் ஹவுஸ் ஆர்ட் கேலரியில் பத்தொன்பதாம் தேதி வரை நடைபெற உள்ளது